அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தினந்தோறும் 5 வினாக்கள். அந்த வரிசையில் இன்று ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த 5 வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது ஒரு சில நேரங்களில் குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து கடினமாக இருக்குது, குரூப் 1 ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் டாபிக் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈஸியான சம்மையும் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ண தெரியணும், ஹார்ட் சம்மையும் உங்களுக்கு அப்ரோச் பண்ண தெரியணும். ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து டிசைட் பண்ணுறது தான். கொஸ்டினுடைய டைப் வந்து சிம்பிளான கொஸ்டினா இல்லை டஃப்பான கொஸ்டினான்றது அவர் டிசைட் பண்ணுறது தான். நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங்கிற டாப்பிக்கில் கொண்டு வரலாம், இல்லை ஃபசுல் டாப்பிக்கில் கொண்டு வரலாம். ஒரு ஜென்ரல் தான் இது. இப்போ ஏதேனும் இரு வரைபடங்களுக்கு பொதுவாக உள்ள எண்களின் கூடுதல் என்ன? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்குது, ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டு படத்துக்கு பொதுவாக இருக்கணுன்றான். ஸோ அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 42 எடுத்துக்கலாம். ஸோ 42 அப்படின்றது சர்க்கிள்லேயும் இருக்குது, ஸ்கொயர்லேயும் இருக்குது. அடுத்தது இந்த 50 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது, சர்க்கிள்லேயும் இருக்குது, 50 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 26 இருக்கு இல்லையா, ஸோ 26ன்றது ஸ்கொயர்லேயும் இருக்குது, ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது. ஸோ மீதி எதுவுமே வந்து ரெண்டு வரைபடங்களுக்கு பொதுவாக இல்லை. ஏன்னா 35ன்றது ஸ்கொயரில் மட்டும் இருக்குது, 20ன்றது சர்க்கிளில் மட்டும் இருக்குது, 45ன்றது ட்ரையாங்கிளில் மட்டும் இருக்குது, இந்த 50ன்றது மூணுத்திலுமே இருக்குது, அதுவும் நம்ம எடுக்கக்கூடாது, சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க அப்படின்னா 118 வரும். ஸோ அதான் வந்து ஆன்சர், சரியா? அடுத்தது பி பை கியூ ஈக்குவல் டு 1/3 எனில் 27P-34Q/36P-3Q இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பிக்கு பதிலாக 1, கியூக்கு பதிலாக 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 27×P பதிலாக 1 -34×Q பதிலாக 3 36×P பதிலாக 1 -3×Q பதிலாக 3. ஸோ 27 ஒன்றையும் பெருக்குன்னா 27, 34 மூணால் பெருக்கிறீங்கன்னா 4×12 மீதி 1, 3×9 9×1 10 102 36-9. சரி, இப்போ 27-102 எவ்வளோ வரும்னா -75 வரும். -36 9 போச்சுன்னா 27 வரும். ஸோ அப்போ மூணால் டிவைட் பண்ணுறீங்க, மூணால் கேன்சல் பண்ணுறீங்கன்னா -25/9 வரும். அவ்வளோதான் ஆன்சர், சரியா? அடுத்தது ஒரு செவ்வக தரை விரிப்பின் பரப்பு 60 சதுர மீட்டர், நீளமான பகுதியும் மூலைவிட்டமும் இணைந்து குறுகிய பகுதியின் 5 மடங்கு அளவிற்கு சமம் எனில் தரை விரிப்பின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு கார்பெட் ஒன்று இருக்குது, இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள். ரெக்டாங்குலர் கார்பெட் ஹேஸ் என் ஏரியா ஆஃப் 60 ஸ்கொயர் மீட்டர், இட்ஸ் டயக்னல் அண்ட் லாங்கர் சைடு டுகெதர் ஈக்குவல் 5 times த ஷார்ட்டர் சைட், த லென்த் ஆஃப் த கார்பெட் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா வந்து லென்த்தையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து ஏரியா கிடைக்கும், அது வந்து 16 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டு நம்பரை பெருக்குனா 60 வரணும் அப்படின்னா இந்த 14.5 13 கூட எந்த நம்பரை பெருக்குனாலும் 60 வராது, அதனால் இது இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இந்த 5, 12 எது பெருசு, 12 தான் பெருசு, அதனால் லென்த் வந்து 12 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பார்த்தோன்னே. சரி, இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏரியா வந்து 16 கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து லென்த்தையும் டயக்னலையும் சேர்த்தா அது வந்து 5 times ஆஃப் பிரத்துக்கு ஈக்குவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நீளமான பகுதியும் மூளைவிட்டமும் இணைந்து குறுகிய பகுதியின் 5 மடங்கு. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிளில் இது வந்து எல்லு, இது வந்து பிரத்து, இது வந்து டயக்னல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணமாக இருக்குது.
இதை வந்து 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கர்ணம், ஹைப்போட்டனஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏரியா வந்து 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இது ஒன்று. அடுத்தது எல் ப்ளஸ் டி வந்து என்னென்னா 5B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருந்து டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 5B மைனஸ் எல்னு வரும். ஸோ அந்த டியோட மதிப்பு எடுத்துக்கிட்டு போய் நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல பயன்படுத்துகிறேன். ஸோ அப்போ டி ஸ்கொயர் இல்லையா, ஸோ அப்போ 5B மைனஸ் எல்லு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். சரி, இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் 25 பி ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 10LB ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பி ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ஸு, 25ல் பி ஒரு பி ஸ்கொயர் போச்சுன்னா 24B² ஈக்குவல் டு 10LB அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, 10 × LB பதில் என்னது 60ன்னு கொடுத்துருக்குறாங்க, எல்பி வந்து 60. சரி, இப்போ இதில் இருந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 × 60 / 24. இது ஈர் 12 = 24, ஐ 12 = 60. ஸோ 10 ரெண்டால் வகுத்திங்கன்னா 5. ஸோ அப்போ பி ஸ்கொயர் வந்து என்ன வருது அப்படின்னா 5 × 5 வருது. ஸோ அப்போ இதில் இருந்து பி வந்து என்ன அப்படின்னா 5, அவ்வளோதான். பி 5 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்பி ஈக்குவல் டு 60 இல்லையா, எல்பி ஈக்குவல் டு 60. அப்போ இதில் இருந்து எல் இஸ் ஈக்குவல் டு 60 / பி, பி எவ்வளோ 5, 65 அளவுக்கு எவ்வளோ 12. அப்போ லென்த் வந்து 12 நம்ம சொல்லிடலாம். ஒரு கோளத்தினுடைய விட்டம் 6 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பியாக மாற்றினால் அந்த கம்பியினுடைய நீளம் யாது? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கோளத்துக்கு வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, கம்பிக்கு வந்து மில்லிமீட்டரில் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ கோளத்தினுடைய கனளவு வந்து என்ன அப்படின்னா 4/3 πr³, ஓகேவா? அடுத்தது வந்து இதை வந்து மெல்ட் பண்ணி ஒரு கம்பியாக மாற்றுறாங்க, ராடாக மாற்றுறாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து πr² h, ஓகேவா? ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவல், ஷேப் மட்டும்தான் மாறுது, வால்யூம் வந்து சேஞ்சஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4/3 × r³. இப்போ கோளத்தினுடைய விட்டம் வந்து 6 கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? கோளத்தினுடைய விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இதில் பாதி தான் வந்து ரேடியஸ், அப்போ 6ல் பாதி எவ்வளோ 3 சென்டிமீட்டர். இப்போ வந்து கீழகத்து வந்து மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால இதையும் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறேன். 3 சென்டிமீட்டர்ன்றது 30 மில்லிமீட்டர். ஸோ அப்போ 6க்கு பதிலாக 30ன்னு போடுறோம். 30 × 30 ஈக்குவல் டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ரேடியஸ், சிலிண்டருடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மில்லிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 2ல் பாதி எவ்வளோ 1, ஓகேவா? அப்போ 1 × 1 × h, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த 3யும் 30யும் அடித்தா 10. ஸோ பெருக்குங்க, 3யும் 3யும் பெருக்குன்னா 9 9 9 4யும் பெருக்குன்னா 36 போட்டு ஒரு 3 சைபர் கருது ஈக்குவல் டு h. இது வந்து மில்லிமீட்டர் ஆக்சுவலாக, அப்போ மீட்டராக மாற்றும் போது h இஸ் ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது, அவ்வளோதான். சரியா, அடுத்தது 48 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டவடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 4 மீட்டர் அகலத்தில் சமச்சீரான வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது, பாதையினுடைய பரப்பு என்ன? ஸோ இது வந்து பூங்கான்னு வச்சுக்கோங்க, இதை சுற்றி வந்து ஒரு பாதை அமைக்கிறாங்க, இதனுடைய அகலம் வந்து 4, ஓகேவா? இந்த உள்ளே இருக்கிற பூங்காவினுடைய ஆரம் வந்து எவ்வளோனா 48. இப்போ நமக்கு இந்த பாதையோட பரப்பு வந்து வேணும், இந்த ஷேட் பண்ணுறோம் இல்லையா, இதனுடைய பரப்பு வேணும். இது என்னென்னா வெளிவட்டத்தினுடைய பரப்புலேருந்து உள்வட்டத்தினுடைய பரப்பை வந்து கழிச்சிடணும். வெளிவட்டத்தினுடைய பரப்பு வந்து πr² எடுத்துக்கிறேன், உள்வட்டத்தினுடைய பரப்பு வந்து πr² எடுத்துக்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ πint காமனாக வெளியில் எடுத்துக்கணும், r² - r² வரும். ஸோ இதை வந்து மறுபடியும் πint a² - b² பிரகாரம் r + r × r - r போடலாம். நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், இப்போ πint கேபிட்டல் ஆறுன்றது மொத்தமாக வெளியில் இருக்கிற வட்டத்தினுடைய ஆரம். ஸோ 48 4 கூட்டினா எவ்வளோ 52 ப்ளஸ் உள்ளே இருக்கிற வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ 48, ஓகேவா? அடுத்தது அதே போல் 52 - 48.
சரி பை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ பை இன்ட்டு 52 48 கூட்டினா 100, 52 48 போச்சுன்னா 4, ஓகேவா? ஸோ 100 100 இது ஒரு 4, ஓகேவா? ஸோ அப்போ 400 பை அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ஆப்ஷனில் வந்து பை வந்து இல்லை, ஓகேவா? சரி இப்போ வந்து பைக்கு பதிலாக ரெண்டு வேல்யூ போடலாம். ஒன்று வந்து 22/7 ஒன்று போடணும், அப்படி இல்லைனா 3.14 ஒன்று போடலாம். இப்போ நான் வந்து இங்கே 3.14 ஒன்று போடுறேன், ஓகேவா? ஸோ 3.14 400 பெருக்கிறேன். ஸோ சைபர் சைபர் நங் நாங் 16, மீதி 1, 4 1 5, 4 12 ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிகளும். ஸோ 1256. ஸோ அதான் வந்து விடை, சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய சேனலில் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அதே போல் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள நீங்கள் கேட்ட வேண்டிய பகுதி இருக்கிறது. உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை வந்து 8015118094 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது நம்முடைய சேனலில். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்கட் மெத்தட்லேயோ இல்லை ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கிற மெத்தட்லேயோ இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயோ இருக்கும். ஸோ எல்லா சமயமும் பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.